அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாபா பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது 5 நிமிடம் தான். ஆனா அந்த 5 நிமிடம் 5 நிமிடத்துல பாபா பத்தி என்னால கண்டிப்பா பேச முடியும் எனக்கு நல்லா தெரியும். பாபா வந்து என்னுடைய பார்வையில அவருடைய விதைகளில் நானும் ஒரு விதை. விதை வந்து கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க பரவி இருக்கு. இது வந்து ஒரு விதைன்னு சொல்ல முடியாது, பல கோடி விதைகள் இருக்கு. அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு புரட்சியாளர், ஒரு மாமேதை. தூய்மை, வாய்மை, நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம், தியாகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அப்படியே அடுக்கி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட எல்லா தரப்பட்ட நற்குணங்களுக்கும் சொந்தக்காரர் ஒரு மகான், ஒரு மாமேதை, ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி, ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு மாபெரும் புரட்சியாளர், ஒரு சிறந்த தலைவர், இப்படியே சொல்லிக்கிட்டே நான் போவேன். அதை நான் சொல்ல இங்கு வரவில்லை. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் இல்லை எல்லா சமுதாயமும் புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, பாபா கண்ட கனவு, பாபாவுடைய பிரதிபலிப்பு, இதுதான் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பாபா என்ன கனவு கண்டார், என்ன பிரதிபலிக்க நினைச்சார் இந்த உலகத்துக்கு? உலகத்துக்கு பாபா வந்து இஸ் நாட் அ ஐகான் ஆர் லீடர் ஆஃப் இந்தியா ஆர் தமிழ்நாடு, இஸ் அ வேர்ல்ட் லீடர், இட்ஸ் குளோபல் லீடர், இன்டர்நேஷனல் ஐகான். என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான் சொல்லுவேன், வர சர்வதேச தலைவர், சர்வதேச ஒரு புரட்சியாளர் அவர். பாபா வந்து என்ன விரும்பினார்னா, எல்லாரும் படிக்கணும். கல்வி, எஜுகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். படித்ததோடு வேலைக்கு போகணும், உழைக்கணும், நேர்மையான வழியில வாழணும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், நல்ல பண்புகள் நம்ம விதைக்கணும், நேர்மறை எண்ணங்கள் இருக்கணும். வாழ்க்கையில நம்ம அடைய முடியாதது விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம கடின உழைப்பு, நேர்மறையான எண்ணம், கல்வி, ஒழுக்கம், நல்ல பண்புகள் இருந்தா நல்லதே நடக்கும். அப்படி பாபா வந்து இப்படி தரப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். இதைத்தான் பாபா விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும். இளைஞர்கள் கல்வி பெற வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், நீதிபதிகளாக வேண்டும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும், பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பாபாவோட கனவு, எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் வந்து என்ன சொல்றது, அன்பு, அன்பை பரிமாறி வாழ வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும், சுதந்திரம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு அந்யூன்யம் சமுதாயத்தில் இருக்க வேண்டும், சமூக நல்லிணக்கம் இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், சுதந்திரம் இருக்க வேண்டும், நல்ல பண்பாடு இருக்க வேண்டும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்க, பாபாவை பத்தி நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் கூட பேசிருக்க மாட்டேன். இவ்வளவு கண்டர் நான் அடிக்கிருக்கிறேன். அப்ப நான் எவ்வளவு பாபா உள்வாங்கியிருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நான் விதையா இல்லையா, பாபாவோட விதையா இல்லையா? அப்ப ஒரு 2 நிமிஷம் அவரை பத்தி பேசும்போது இவ்வளவு விஷயங்களை என்னால வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் சரளமாக பேச முடியுது. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்ப பாபா எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை, எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை, எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை படைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நீங்க எல்லாம் உணர்ந்துக்கணும். இளைஞர்கள் தயவு செய்து உணர்ந்துக்கணும். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய எல்லாருமே மாலை, எல்லாருமே வந்து பாபாவுக்கு வந்து மாலை செலுத்தினாங்க, பிரேயர்ஸ், பிரார்த்தனைகள் வச்சாங்க, அவரோட சமாதியில வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அஞ்சலி செலுத்தினாங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்னுடைய யூஜி சர்டிபிகேட், என்னுடைய டிகிரி சர்டிபிகேட்டை கொண்டு வந்தேன், என்னுடைய பிஜி சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட்டை கொண்டு வந்தேன். நான் யூஜி படிச்சு, பிஜி படிச்சு, ஒரு வழக்கறிஞராகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நான் வந்து நாடு முழுக்க பயணமா இருக்கு, உலகத்துல பல நாடுகளுக்கு போக வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்தியா முழுக்க பயணமாக வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அதுக்கு காரணம் ஒன்னே, பாபாவை நான் உள்வாங்கியது. பாபா எனக்கு போட்ட பேர். நான் வாங்காத விருதுகளே கிடையாது. நிறைய சர்வதேச விருதுகள், தேசிய விருதுகள் நிறைய நான் வந்து வாழ்க்கையில சாதிச்சிருக்கேன் இந்த இளம் வயதுல. அதற்கு ஒன்றே ஒன்றுதான் நான் செஞ்சேன், பாபா சொன்ன வார்த்தையை நான் அப்ளிகேஷன் பண்ணேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து கல்வியை முன்னிலைப்படுத்தி நீங்கள் முன்னேறினால் வாழ்க்கையில் பெரிய பெரிய உயரங்களை உங்களால் அடைய முடியும். அதுக்கு பாபாவே ஒரு குட் எக்ஸாம்பிள். அவர் என்ன யூஜி பண்ணாரு, பிஜி பண்ணாரு, என்ன சொல்றது, பிஹெச்டி, 2 PhD பண்ணாரு, சர்வதேச அளவில் நிறைய படிச்சிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் என்ன என்னுடைய பார்வைகள், நான் சர்வதேச அளவில் நான் செய்த ஆய்வுகளில் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் அடுத்து டாக்டர் பழனி பாபா தான் உலகத்துல 3வது இருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தலைவர் இந்த தமிழ் சமுதாயம் அறியாமல் இருக்கிறது என்றதை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த அறியாமை தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து ஒரு அறிவுஜீவி, அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு மேதை. நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, சாதி மத கட்டமைப்புகளை உடைத்து பகுத்தறிவு, அறிவியல் சார்ந்த சிந்தனை, ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனையோட நம்ம பாபாவை பார்க்கணும். அவர்கிட்ட நம்ம பாடத்தை எடுத்துக்கணும். அவரை மாதிரி நம்ம முயற்சி வர முயற்சி பண்ணக்கூடாது. பாபா அதை விரும்பல. அவரை விட நீங்க பெரிய லெவல வரணும், அதைதான் பாபா விரும்பினார். அவரை விட நீங்க இன்னும் பெரிய உயரங்கள் நீங்க தொடணும். அதனால வந்து நான் வந்து பாபாவை பத்தி பேசுவது என்பது, அது வீடியோஸ் இருக்குது, அவரே ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு, அவரே வந்து நிறைய வந்து என்ன சொல்றது புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அவரை பத்தி நிறைய புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதை வந்து அது வந்து நமக்கு இருக்குது, பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் அக்சஸ் பண்ணா இன்டர்நெட், குளோபல் வேர்ல்டு வெப்சைட்ல உலகமே கையில இருக்குது, போன்ல,
லேப்டாப்ல நீங்க எப்பனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து அவர் என்ன செய்தியை சொல்ல வந்தார் என்பது சொல்றதுதான் நான் வந்திருக்கிறேன். அதனால வந்து தயவு செய்து இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. அதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஒரு வாழ்க்கையை சிறப்பான முறையில் நாம் வாழ வேண்டும். அதை கல்வியை முன்னிலைப்படுத்தி, ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்தி, நேர்மையை முன்னிலைப்படுத்தி, சத்தியத்தை முன்னிலைப்படுத்தி, நேர்மறை எண்ணங்களை முன்னிலைப்படுத்தி, நல்ல பண்புகளை முன்னிலைப்படுத்தி, பாபாவை உள்வாங்கி நாம் வாழ வேண்டும். அதனால வந்து இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டாலே கண்டிப்பா பாபாவோட விதை அப்படின்றத நீங்க வாழ்க்கையில நிரூபிக்க முடியும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 minutes, நான் பாருங்க மினிட்ஸ் கவுண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். 3 minutes ஒரு வாழ்க்கையுடைய முழு சாராம்சத்தையும் என்னால ஒரு உரையில கவர் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் நான் பாபாவின் விதை, அதுதான். அது ஒரு ரீசன் தான். அதனால வந்து அனைவரும் தயவு செய்து பாபாவை படிங்க, அவரோட கருத்துக்களை படிங்க, அவர் என்ன சொல்ல வந்தார்னு படிங்க. என்ன அவர் வந்து இந்த மாதிரி வந்து அரசியலில் வந்து ஆளுமை செலுத்தினார், எதிர்கட்சியாக செயல்பட்டார், அந்த முழக்கம் செய்தார், இந்த முழக்கம் செய்தார், எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அவர் என்ன அல்டிமேட் மெசேஜ், என்ன தமிழக இளைஞர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்தார், அதை தயவு செய்து புரிஞ்சு கொண்டு அனைவரும் நம்ம வந்து உலகத்துக்காக வேலை செய்ய வந்தவங்க, அல்லாஹ் உலகத்துக்கானவர். அது மாதிரி அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்மளும் உலகத்துக்கானவர்களா இருக்கணும். அதனால வந்து உலகமே நமது குடும்பம், யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்றாங்க. கற்றோருக்கு சென்ற மடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, நம்ம உலகத்துக்காக வந்தவர்கள், பாபா உலகத்துக்கானவர். அதனால வந்து நான் என் வாழ்க்கையில என்ன நினைச்சிருக்கிறேன்னா, சர்வதேச லெவல்ல ஒண்ணு இல்ல, சேகுவேராவோட மகள் ரீசெண்டா ஷி கேம் டு சென்னை, புரட்சியாளர் சேகுவேராவோட பொண்ணு. நான் எப்பவுமே சொல்லுவேன், தடாலையின் சார்ட்டே சொல்லுவேன், பழனி பாபா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேராவை விட மிக மிகச்சிறந்த ஒரு புரட்சியாளர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் செய்யாத தியாகமே கிடையாது. அதனால வந்து அவங்கள சந்திச்சு பேசும்போது நான் பழனி பாபா பத்தி சேகுவேராவோட மகள் கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. அதை நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். நம்ம பழனி பாபாவை போய் ஒரு மிகச்சிறந்த உலக புரட்சியாளரோட பொண்ணுகிட்ட போய் நம்ம சொல்லிட்டோமே, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால வந்து பாபா உலகத்துக்கானவர், நம்ம எல்லாரும் உலகத்துக்கானவர்கள். உலகத்துடைய மேன்மைக்காக, உலகத்துடைய நன்மைக்காக இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், இந்த உலகமே வந்து நமது குடும்பம் என்ற நோக்கத்தோடு நீங்க எல்லாம் செயல்பட்டு அந்த சர்வதேச ஒரு புரட்சியாளரை நீங்கள் உங்கள் சாதனைகளால் சர்வதேச அளவுக்கு இன்னும் எடுத்துச் செல்லணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள். அதை அனைவரும் செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து பாபாவை படியுங்கள். படிப்பது மட்டும் முக்கியமல்ல, பாபாவை பிரதிபலியுங்கள், பாபாவின் விதையாக இருங்கள், பாபாவை போல வாழுங்கள், பாபாவை விட சாதனை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.